ஹாய். ஸோ சாட்டர்டே மார்னிங் அதுமா பார்த்தீங்கன்னா டே 8, அதுமா காலையிலே பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய் ஆப்பிள் இப்படி தான் சாப்பிட்டு எங்கள் டே ஆரம்பிச்சிது. நான் ஏதோ சாப்பிட்றதுனால அவங்களும் நினச்சிட்டாங்க போல் ஏதோ ஒன்று, அவங்களும் இப்போ ஆப்பிள் கொய்யாக்காயெலாம் எங்க கூட சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி எங்கள் டே வந்து இப்படி சாட்டர்டே அதுமா எப்போவுமே சாட்டர்டே கொஞ்சம் முக்கியம் தான் இருக்கும். தூங்கிட்டே இருப்பேன் சாட்டர்டே ஈவினிங் மேலே வெளியே போனால் உண்டு, இல்லைனா தூங்கிட்டே தான் இருப்போம். ஸோ அப்படி கொய்யாக்கா அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ன் சாப்பிட்டேன், வேக வச்ச கார்னு. எப்போவுமே கார்ன் வந்து எனக்கு சம்டைம்ஸ் வேக வச்சா பிடிக்காது, ரொம்ப இனிப்பாக இருக்கும், அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப அளவாக லைட்டாக ஸ்வீட்டாக இருந்தது, சாப்பிட்டு சாப்பிட்டு கூட பார்த்தா பத்தலைன்ற மாதிரி இருந்தது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த கார்னு. ஸோ வந்து அப்புறம் கார்ன் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் பத்தலை இருந்தும் நான் வந்து சும்மா சும்மா திருப்பி திருப்பி காட்டி சாப்பிட்டே இருந்தேன். அந்த டேஸ்ட் வந்து இன்னும் வேணும் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா இது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாளாச்சு, ஒரு 4-5 டேஸ், 1 வீக்கே ஆயிடுச்சு நான் சிக்கன் சாப்பிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து சிக்கன், எனக்கு வந்து கிரேவி மாதிரி இல்லை குழம்புலேருந்து சிக்கன் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் பசங்களுக்கு வந்து சில்லி சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும், அவங்களும் ரொம்ப நாள் சாப்பிட்டனால சில்லி சிக்கன் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. சரி எல்லாத்துக்குமே சில்லி சிக்கனே பண்ணிக்கலாம், அப்புறம் எனக்கு தனியாக அவங்களுக்கு தனியாக பண்ணணும்னு சொல்லிட்டு சில்லி சிக்கன் தான் சாப்பிட்டேன். கேக்கவா வேணும் சில்லி சிக்கன்னா, யாருக்கு வேணாம், எனக்கும் ஓகே தான். நானும் வந்து செமையாக சாப்பிட்டேன். சிக்கன் மட்டும் கொடுத்து 3 வேளைக்கு சிக்கன் கொடுத்து டயட் கொடுத்தாங்கன்னா அதை நான் ஜாலியாக ஃபாலோ பண்ணிடுவேன். ஆனால் சரி அந்த மாதிரி போவேணாமேன்றக்காக இந்த மாதிரி 1 வேளை மட்டும் எடுத்துக்கிறேன். அந்த டெம்டேஷன் சாப்பாடு சாப்பிட்ணுன்றதை கம்மி பண்ணுறதே எனக்கு தெரிஞ்ச இந்த சிக்கன் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல ஒரு தூக்கம், மத்தியானமாக அதுமா நல்லா தூங்கியாச்சு. இது ஒரு 5 o'clock 6 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பனானா சாப்பிட்டேன். ஆக்சுவலி எல்லோரும் சொல்லுவாங்க டயட்டில் வந்து பனானா வந்து ஆட் பண்ணக்கூடாதுன்னு, நான் இருந்துச்சு சரி ஒன்று சாப்பிடுவோம் தப்பில்லையேன்னு சொல்லி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஸோ நைட்டு இதே சாப்பிட்டாச்சு. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பிள் இருக்கிறது தான் காரணம், அதனால் ஆப்பிள் சாப்பிட்டாச்சு. அப்பா எப்படா மண்டே ஆகும்ன்ருக்கு, 10ஆம்தேதி அவருக்கு பசங்களுக்கு ஸ்கூலு, என்னோடய இனிமேல் ப்ராப்பராக டயட்டு ப்ளஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் வீக் 1 நாள் கூட ஜூமாவில் வந்து நல்லா உட்காந்து எஃபர்ட் போட்டு டான்ஸ் ஆடின மாதிரி எனக்கு ஃபீலே ஆகலை, அப்படியே ஏதோ கடமைக்கேன்னு ஆடின மாதிரி இருக்குது. ஸோ வந்து இனி வந்து ரொம்ப பொறுப்பாக நல்லா இது பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வெயிட் லாஸ் வந்து இந்த 1 மந்த்துக்குள்ளே சேஞ்ச் காட்டணும் அப்படின்னு இருக்குது. ஸோ மண்டேலேருந்து கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். பாய்.